ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கில்பர்ட் டைம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்மேனோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் வால்யூம் 4 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி எல்லாருமே வால்யூம் 1, வால்யூம் 2, வால்யூம் 3 பார்த்துருப்பீங்க நம்புறேன். அப்படி நீங்கள் பார்க்கலாம், இந்த வீடியோ கிட்ட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். அப்படி இல்லைன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மூணு வீடியோ உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். நீங்கள் பார்க்குறது கில்பர்ட் டைம்ஸ், நான் உங்கள் கில்பர்ட் பென் மைக்கேல்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மறக்காமல் கில்பர்ட் டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபேக்ட் நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்மேன் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி வந்தது பார்த்தீங்களா 1992. அந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ஒரு டசன் கணக்கில் கிங் பென்குயின்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த பென்குயின்ஸை மெயின்டைன் பண்ணி ஹெல்த்தியாக வச்சுருக்கவோ இல்லை கம்ஃபர்டபுளாக வச்சுருக்கவோ கிட்டத்தட்ட $1,000,000 வந்து செலவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த மூவியில் இந்த பென்குயின்ஸை யூஸ் பண்ணுறதுக்காக, அண்ட் இதுக்கு 24 மணி நேரம் செக்யூரிட்டி ப்ரொடெக்ஷன் வேறு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஒரு படத்துக்காக யூஸ் பண்ணுற பென்குயினுக்கு கிட்டத்தட்ட $1,000,000 செலவு பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த பேட்மேன் மூவிஸ்லாம் இந்த அளவு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. ஃபேக்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி டார்க் நைட் அப்படின்ற மூவியில் கிட்டத்தட்ட நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தேவைப்பட்டாங்க. அண்டு எக்ஸ்ட்ரா போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்காக ஒரிஜினல் போலீஸ் ஆஃபீஸர்ஸையே அவங்களுடைய ஆஃப் டியூட்டியில் வந்து நடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க. ஒரிஜினல் போலீஸையே இவங்க இன்டர்வியூ வச்சு இந்த படத்தில் நடிக்கிறதுக்காக ரெக்ரூட் பண்ணி சூப்பராக எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ போய் பாருங்கள் அந்த டார்க் நைட் மூவியில் போலீஸாக வரவங்க எல்லாருமே ஒரிஜினல் உண்மையான போலீஸ். ஃபேக்ட் நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமிக்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பேட்மேன் போயிட்டு ஒரு க்ரைமில் சண்டை போட்டு வருவார். ஸோ அதில் தோத்தம் போயிடுவார். ஸோ இங்கே வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப யோசிப்பார், இந்த கிரிமினல்ஸை வந்து ஏதாவது பண்ணணுமே, இவனுங்களை வந்து பயமுறுத்தணும். ஸோ ஏதாவது ஒரு லோகோ நம்மக்கிட்ட இருக்கணும், இந்த லோகோ பார்த்தா அவன் அலறணும், இந்த லோகோ பார்த்தா ஐயோ தப்பே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசில் தோணணும், அப்படி ஒரு லோகோ நமக்கு வேணுமே, ஒரு சிம்பிள் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது ஜன்னலுக்கு வெளியே ஒரு பேட்டு பறந்து போயிருக்கு. ஸோ அது பறந்து போய் அது காமிச்ச ஒரு சிம்பிளை தான் இன்னைக்கு பேட்மேன் அப்படின்னு வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த காமிக்ஸில் இதை சொல்லியிருக்காங்க, பேட்மேன் உருவான கதை அப்படின்னு சொல்லிட்டு. ஃபேக்ட் நம்பர் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேட்மேன் 701 காமிக்ஸில் பார்த்தீங்கன்னா முல்லிகட்டாவ்னி சூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட்டு, நம்ம பேட்மேனோட ஃபேவரட் ஃபுட்டு. ஸோ இவர் அதிகமாக இந்த சூப்பு தான் குடிப்பாராம். அண்டு இந்த சூப் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் சிக்கன் அல்லது மட்டன் சூப் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த முல்லிகாட்டாவணி அப்படின்ற சூப்பு. அண்டு இந்த சூப்பை எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம தமிழ் ரெசிபியை யூஸ் பண்ணி, நம்ம தமிழ் பீப்புள்ஸ் எப்படி வந்து சூப்பை ரெடி பண்ணுறாங்களோ அந்த ரெசிப்பியை பயன்படுத்தி தான் இந்த முல்லிகாட்டாவணி அப்படின்ற சூப்பை ரெடி பண்ணியிருக்காங்க. இது பேட்மேனுடைய ஃபேவரட் சூப்பாங்க. ஸோ உண்மையாகவே தமிழ் பீப்புள்ஸ் பெருமை பண்ணோம். அந்த பீரியட்லேயே பார்த்தீங்கன்னா பேட்மேனோட காமிக்ஸில் நம்ம தமிழ் ரெசிபி வந்து இடம்பெற்றிருக்கு. ஃபேக்ட் நம்பர் 5 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி டார்க் நைட் அப்படின்ற மூவி வந்தது பார்த்தீங்களா, இந்த மூவி தான் ஃபஸ்ட்டு நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு ரேங்க் பண்ணியிருக்காங்க நம்ம IMDb-ல. 2 நாளில்ங்க இந்த மூவி ரிலீஸ் ஆகி 2 நாளில் நம்ம IMDb-ல ரேங்க் நம்பர் 1 கொடுத்துருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், இந்த படம் எப்படி இருந்திருக்குன்னு சொல்லிட்டு தியேட்டரில் ரிலீஸ் ஆகி 2 நாளில் IMDb-ல நம்பர் 1 ரேட்டிங் கொடுக்குறதெல்லாம் பெரிய விஷயங்க. ஸோ இதான் கைஸ் நம்ம பேட்மேனுடைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் வால்யூம் 4 எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.